அந்த அம்மா மாசம் மாசம் உனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துல தான் நம்ம அடுப்பே எரிஞ்சுட்டு இருந்தது. இப்படி அதையே இல்லாம பண்ணிட்ட. அதுக்கு நான் எந்த தப்பு செய்யலையம்மா. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒண்ணும் நல்லவ இல்ல. அவ நல்லவளோ கெட்டவளோ உனக்கு என்ன அதை பத்தி? அந்த அம்மா என்ன அடிச்சாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. எனக்கு வலிக்குதான்னு கூட நீ என்ன கேட்கல. எனக்கும் சும்மா கிளாமர் ஐடியா கண்ணு. இன்னைக்கு காலையிலதான் உன்ன பாக்கணும். அப்புறம் சொல்லி தரேன். சரி சரி. அப்ப உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு. அந்த டைரக்டரை நாளைக்கே நான் வீடு கூட்டிட்டு வரேன், போதுமா? ஐயோ, டைம் போனதே தெரியல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். ஓகே, பை. சரி தம்பி. என்ன போலமா? பூங்குடி. போலியோ வந்த பெண்ணெல்லாம் எரிக்க வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ரெண்டு காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி கொஞ்சம் எந்திரி, எந்திரிமா சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சரி, நல்ல மொழு மொழுன்னு கிளாமரான லெக்கு சார். இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நோ ப்ராப்ளம். நம்ம சாரே ரொம்ப வெக்கப்படுறாரு. பூங்குடி, உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? அப்படியா? வணக்கம் சார். அம்மா உள்ள இருக்காங்களா? அம்மா என்னடி இங்க வாயே, இங்க வர. என்ன டைரக்டரா? அட நீயா? நானே தான் சார். இதுதான் பூங்குடியோட அம்மா மங்கம்மா. இவர் தான் நான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். அம்மா, எனக்கு பூங்குடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன எடுக்கலாமே, நான் தாவணி போட்டு வரவா? இந்த ட்ரெஸ் போதும், நல்லா இருக்கும். சோத்தே
கருத்துருப்பம் என்ன ஆனது? போட்டோஸ் எல்லாம் கண்டுட்டு குமரேசன் சொல்லி அனுப்பு. சரிங்க, அப்போ என்ன பிடிச்சிருக்க சார்? இதை கொஞ்சம் கழுவி குளிப்பாட்டி பார்த்துட்டு சொல்லலாம். குமரேசா, நமக்கு போலாம். என்ன சார் நீங்க, கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமே. ஒன்றும் வேண்டாம், வர. சரிங்க சார், நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறேன் சார். அவங்களுக்கு பூங்கடியை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர்.